அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலக தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். உச்சிஷ்ட கணபதி மந்திர ரகசியம். உச்சிஷ்ட கணபதியை பற்றி கேள்விப்படாதவர்களே இருக்க முடியாது. ஜோதிட மற்றும் யோக மந்திர சாதனைகளில் உலகில் இருப்பவர்கள் இவருடைய அருமை பெருமைகளை அறிந்திருப்பார்கள். பல பேர் பூஜை செய்தும் வருகிறார்கள். உச்சிஷ்டம் என்றால் என்ன? உச்சிஷ்டம் மிச்சம் அல்லது எச்சம். இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்தும் அழிகின்றன. ஆனால் முழுமையாக அழிகின்றனவா என்றால் உண்மையில் இல்லை என்பதுதான் உண்மை. அனைத்திலும் ஒன்று மிச்சம் இருக்கும். இந்த உலகம் அழியும் பொழுது மூன்று வஸ்துக்களாகிய நிலம், நீர், நெருப்பு, இந்த மூன்றில் ஒன்று மிச்சம் இருக்கும். இந்த மூன்றில் ஒன்றாலேயே உலகமும் அழியும். இப்படி ஆக்கலும் அழித்தலும் ஒன்றாய் நிற்கும் சக்தியே உச்சிஷ்டம். அவரே உச்சிஷ்ட கணபதி என அதர்வண வேதம் கூறுகின்றது. ஒரு சிலர் உச்சிஷ்டம் என்பதை உக்ரம் என்று தவறாக புரிந்து கொண்டு அப்படி சொல்வர். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று வஸ்துக்களும் இணைந்த ஒரு சக்தியே உச்சிஷ்டம். மூன்றும் முடிவில் நிலை பெறுவது உச்சிஷ்டத்திலேயே. சிவன், பிரம்மா, விஷ்ணு என்ற மூன்று சக்தியின் முத்தொழிலையும் உடையவர். மாந்திரிகம் மற்றும் ஜோதிடர்களுக்கு முக்காலத்தையும் உணர வைப்பவர். சரியான ஜோதிடம் கற்காதவர் கூட உச்சிஷ்ட கணபதியின் உபாசனை மூலம் நல்ல சரியான பலனை கூற முடியும். மாந்திரிகத்தில் இவரை கொண்டு செய்ய முடியாத காரியங்களே இல்லை. இந்த மந்திரம் நமக்கு ஏற்றது என்பதை நமது பூர்வ ஜென்ம புண்ணியமும் குருவின் ஆசியுமே முடிவு செய்யும். எல்லோரும் எல்லா அக்ஷரங்களையும் பயன்படுத்த முடியாது. உச்சிஷ்ட கணபதி உபாசனை எல்லோராலும் செய்ய முடியாது. அதற்கு என தனியாக ஜாதக அமைப்பு உண்டு. புதன் கேது தொடர்பு கேது நிற்கும் இடம் பொறுத்து தான் உச்சிஷ்ட கணபதியின் உபாசனை சித்தியளிக்கும். அதே போல சித்த உடல் அமைப்பு கொண்டவர்கள், அதாவது முழங்காலில் மச்சம் அமைப்பு கொண்டவர்கள் உபாசனை செய்ய மிகுந்த விரைவில் சித்தியாகும் இந்த மந்திரம். வேறு எவருக்கும் தலைகீழாக நின்றாலும் உச்சிஷ்ட கணபதி மூல மந்திரம் சித்தி ஆகாது. இந்த ஒரு பூஜை மட்டுமே முழுக்க முழுக்க பூர்வ புண்ணிய பாக்கியத்தை பொறுத்தே அமையும். ஏனென்றால் இது மிக விசேஷமானது. அதாவது உச்சிஷ்ட கணபதியின் பூஜை மிகவும் விசேஷமானது. அஷ்டகர்மங்களும் ஆடலாம், மிகப்பெரிய வசியத்தை கொடுக்கும். உச்சிஷ்ட கணபதி உபாசகரை சுற்றி எந்நேரமும் மக்கள் சுற்றி கொண்டே இருப்பார்கள். இவர்கள் செய்யும் அனைத்து அஷ்டகர்மங்களே சித்தியாகும். முக்காலமும் உணரும் தன்மை உண்டாகும். அதர்வண வேதத்தில் பின்வருமாறு கூறப்படுகிறது. உதாரணமாக சூதாட்டத்தில் ஈடுபடுவோர் இந்த உபாசனை செய்து மந்திரம் ஜெபித்து விளையாட வெற்றி கிடைக்கும். ஆற்று நீரை எடுத்து வந்து 37 முறை ஜெபித்து பின்பு அந்த நீரால் முகம் கழுவி செல்ல காண்போர் அனைவரும் வசியமாவார்கள். ஏதாவது தீராத கஷ்டம் வந்தால் வெள்ளிறக்கு வேப்பம் குச்சி இதில் கணபதி பதுமை செய்து சிவப்பு சந்தனம் அல்லது செம்மலர் கொண்டு பூஜித்து வர கஷ்டங்கள் தீரும். ஒரு வாரத்தில் சகல பீடையும் ஒழியும். சத்ருக்கள் வசியமாவார்கள். தன தானியம் வந்து குவியும். இவரை கொண்டு ஆகாத காரியம் இல்லை. மாந்திரிகருக்கு இவர் ஒன்றே போதும். இவரை வைத்தே சகல காரியங்களும் செய்யலாம். ஆனால் முற்பிறவில் மாந்திரிகத்தில் சித்த முறையில் அல்லது அந்த வம்சாவழியில் வந்தவருக்கு மட்டுமே இது சித்தி கிடைக்கும். மேலும் உச்சிஷ்ட கணபதி மந்திரங்களை தகுந்த பரீட்சை செய்த சீடர்களுக்கும் தனது வாரிசுகளுக்கும் மட்டுமே கொடுக்க வேண்டும். பிறருக்கு கொடுக்கலாகாது. இது கணேச கல்ப நூல் சொல்கிறது. திபெத்திய லாமாஸ் தேவதை, அதாவது தாரா தேவதை, உச்சிஷ்ட கணபதியின் மடியில் இருப்பவர். லாமாஸ் என்று திபெத்திய மொழியில் அழைக்கப்படும் தாரா தேவதை மிகவும் அழகிய உருவத்தில் காணப்படுவார். தாரே துத்தாரே தூரே ஸ்வாஹா என்பது இவருடைய மந்திரமாகும். இந்த ஒரு மந்திரம் அஷ்டகர்மங்களையும் செய்யும் ஆற்றல் உடையதாகும். மந்திரம் ஒன்றுதான், ஆனால் பல காரியங்களையும் செய்யும். மந்திர ஜபம் செய்யும் பொழுது தாராவை எந்த நிறத்தில் தியானிக்கிறோமோ அந்த காரியம் நடக்கும். வெள்ளை நிறத்தில் தியானித்து செய்தால் வசியம் உண்டாகும். பச்சை நிறத்தில் தியானித்து செய்தால் ஆகர்ஷணம், பணவரவு உண்டாகும்.
சிவப்பு நிறத்தில் தியானித்து செய்தால் ஸ்தம்பனம் உண்டாகும். மஞ்சள் நிறத்தில் தனாகிருஷ்ணனும் சொர்ணாகிருஷ்ணனும், சாம்பல் நிறத்தில் உச்சாடனம் பேய் புத உச்சாடனம் எதிரி உச்சாடனம், கருமை நிறத்தில் பேய் நோய் பூத மனித மாரணம் மற்றும் தீய காரியங்கள் செய்ய உகந்ததாக கருதப்படுகிறது. மறைக்கப்பட்ட உச்சிஷ்ட கணபதி மந்திரம். ஒரு சொல் உச்சிஷ்ட கணபதி மந்திரம் ஒன்று உள்ளது. இது மறைக்கப்பட்டது. வாமாச்சரம் மந்திரத்தின் ஒரு வகை. இதற்கு இமயம் நியமம் எதுவும் தேவையில்லை. இந்த மந்திரத்தை எந்த நிலையிலும் எல்லா நேரத்திலும் உச்சரிக்கலாம். இதனுடைய பெருமையை பயன்படுத்தி பார்த்தால்தான் தெரியும். காரிய தடை விலக, காரிய சித்தி இஷ்ட சித்தி கொடுக்க வல்ல அற்புதமான மந்திரம். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர, மூலாதாரம் சரிவர இயங்க, அனைத்து ஐஸ்வர்யமும் சுவிச்சமும் உண்டாக, மனதிற்குள் ஜெபித்து வர குடும்ப வாழ்வில் அமைதி கிடைக்கும், அனைத்து வல்லமைகளும் கிடைக்கும். அப்படிப்பட்ட மந்திரத்தை தான் இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அந்த மந்திரமானது ஓம் ஹஸ்தி பிசாச்சி லீகே ஸ்வாஹா, ஓம் அஸ்தி பிசாச்சி லீகே ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை உருவேற்ற 16,000 முறை ஜபம் செய்ய வேண்டும். இப்படி ஜபம் செய்தால் இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகிவிடும். வெள்ளருக்கு வேரில் செய்த விநாயகர் சிலையை அருகம்புல்லால் மந்திரம் உச்சரிப்பு செய்ய செய்ய மந்திரம் உருவேறும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வர சகல சௌபாகியங்களும் ஏற்படும். நல்ல மனம் உள்ள மலர்களை கையில் வைத்து கொண்டு உச்சிஷ்ட கணபதியின் மந்திரம் ஜபித்து வெள்ளருக்கு வேரில் செய்த விநாயகர் சிலையை அருகம்புல்லால் மந்திரம் உச்சரிப்பு செய்ய செய்ய மந்திரம் உருவேறும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்து வர சகல சௌபாகியங்களும் ஏற்படும். நல்ல மனம் உள்ள மலர்களை கையில் வைத்து கொண்டு உச்சிஷ்ட கணபதியின் மந்திரம் ஜெபித்து உச்சிஷ்ட கணபதியை வணங்க அனைத்து வல்லமைகளும் உடனே கிடைக்கும். உச்சிஷ்ட கணபதி சித்தி செய்தவர்கள் மட்டுமே இந்த பூஜை செய்ய வேண்டும். சக்தி பூஜை நிச்சயம் செய்ய வேண்டும். ஏற்கனவே உச்சிஷ்ட கணபதி சித்தி செய்தவர்களிடம் மந்திர உபதேசம் பெற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். மாந்திரிகம் மற்றும் ஜோதிடர்களுக்கு மிக அருமையான பூஜை முறை இது. அஷ்டகர்மங்கள் செய்யவும் ஜனவசியம் தொழில் வசியம் செய்யவும் உகந்தது. வேண்டிய காரியம் சீட்டில் எழுதி உச்சிஷ்ட கணபதி மற்றும் சக்தி தேவியை பூஜித்து வேண்டிக் கொள்ள எந்த காரியமானாலும் நடக்கும். நியாயம் தர்மம் அறிந்து செயல்பட வேண்டும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.